போலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் விற்பனை வந்து தொடங்கியிருக்கு சரிங்களா. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாகவே யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டெலிவரி வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். இந்த பைக்கு இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்குறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, மந்த்லி 3000 கிட்ட கட்ட வேண்டி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா ரெண்டு ஸ்கூட்டரில் எது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டர் உள்ளே நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஓலா S1 வந்து எடுக்குங்க. ஸோ 100 கிலோமீட்டர் மேலெல்லாம் வந்து டெய்லி யூஸ் என்னோடய யூசேஜ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா S1 ப்ரோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் விலையும் கொஞ்சம் குறையும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சும்மா பேசிக் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவாங்க. ஸோ டெய்லி யூசேஜுக்கு வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது ஸோ மிஞ்சி பண்ண ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா S1 போதுமானது தான். ஸோ உங்களுக்கு S1 ப்ரோன்னா கொஞ்சம் கூடுதலாக காசு வரும் அவ்வளோதான். அப்புறமா ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா S1 வந்து 1 லாக் கிடைக்குது, S1 ப்ரோ வந்து 130,000 கிடைக்குது. இது X1 ப்ரைஸ் தான். அப்புறம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 121 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க S1 சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா. அதுவே 181 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓலா S1 ப்ரோ வேரியண்ட்டில் சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா. கண்டிப்பாக இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வந்து வாங்கலாம் சரிங்களா, டவுட்டே வேண்டாம் வாங்கலாம். கஸ்டமர் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் இருக்கிற சிட்டியில் கண்டிப்பாக அதோட சர்வீஸ் சென்டர் சீக்கிரமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குது சரிங்களா, ஆன்லைன்லேயே ஆப்லேயே நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ அந்த டிஸ்பிளேலே வந்து காமிச்சிரும், சர்வீஸ் இண்டிகேட்டர் காமிச்சிரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து திருப்ப கொடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெட்டராக எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான். ஸோ ஓலா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒன்று தான், ஸோ பாப்புலரான ஒரு பிராண்டு. கண்டிப்பாக அந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக பயனுள்ள தான் இருக்கும், ஸோ கன்ஃபார்மாக வாங்கலாம். பட் இதோட இன்னொரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. ஸோ 236 கிலோமீட்டர் வந்து இதில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா. பட் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரல, ஆனால் கண்டிப்பாக இது விற்பனைக்கு வந்து எதிர்பார்க்கலாம், இந்த வருஷத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக. பட் ஆனால் இதுக்கு பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டவுட் தான். கஸ்டமர் சப்போர்ட் இருக்குமா, பக்கத்தில் சிட்டிலேருந்து இதுக்கான சர்வீஸ் சென்டர் இருக்குமா, இதுக்கான ஆஃபீஸ் இருக்குமா, ஷோரூம் வருமானு தெரியல, கொஞ்சம் நாளாகலாம்னு நினைக்கிறேன். பட் ஓலா இது பெஸ்ட்டு. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், சர்வீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள் ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 236 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேஞ்சு தான் முக்கியம், கண்டிப்பாக நான் சிம்பிள் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன் விற்பனைக்கு வந்தால். ஸோ உங்கள் சாய்ஸ் என்ன கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 110,000 கிடைக்குது. ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு திருப்பி நீங்கள் வந்து மாற்ற மாதிரி வரும் சரிங்களா, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து ப்ராப்ளம் வந்து அடிக்கடி எதுவும் வராது வாய்ப்பு இல்லை. இந்த பெட்ரோல் வண்டி மாதிரி அடிக்கடி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான், ஸ்மார்ட் ஃபோன் எப்படி நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் நல்லாயிருக்கும்.